வணக்கம் மக்களே, நான் உங்கள் அன்பு தோழி மனவை மீனா ராமநாதன். இன்னைக்கு கருப்பு பூஞ்சை நோய் பற்றிய சில செய்திகளை நான் பேப்பரில் படித்தேன். அந்த செய்திகளை உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த செய்திகளை சொல்லியிருக்கவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எய்ம்ஸ் மருத்துவமனை தலைவர் டாக்டர் ரன்தீப் குலேரியா அவங்க தான். நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். அவங்களுக்காக தான் முக்கியமாக இந்த பதிவு. கரோனா வைரஸ் பாதிப்புக்கு சிகிச்சை பெறுவோர் மற்றும் கரோனா பாதிப்புலேருந்து மீண்டவங்க அதிகப்படியான ஸ்டீராய்டு மருந்துகளை எடுத்துக்கிறதன் காரணமாக அவங்க உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து அவங்களுக்கு இந்த கருப்பு பூஞ்சை நோய் ஏற்படுறதா சொல்லியிருக்காங்க. இந்த நோய் பாதிப்பு அதிக உயிரிழப்பையும் ஏற்படுத்துதான். இதனுடைய அறிகுறிகள்னு பார்த்தீங்கன்னா, தலைவலி, காய்ச்சல், சைனஸ் மண்டலத்தில் பாதிப்பு, கண்களுக்கு கீழே வலி மற்றும் பாதி அளவில் பார்வை குறைபாடும் ஏற்படுதான். இந்த கருப்பு பூஞ்சை மண், காற்று மற்றும் உணவுலையும் இருக்குமா? ரொம்ப குறைஞ்ச வீரியம் கொண்டதுதானா? பொதுவாக தொற்றை ஏற்படுத்தாதான். கரோனா வர்றதுக்கு முன்னால் ரொம்ப குறைஞ்ச அளவிலான தொற்றுகளை தான் இந்த கருப்பு பூஞ்சையினும் ஏற்படுத்தி வந்திருக்கு. ஆனால் கரோனா காரணமாக தற்போது அதிக அளவில் நிறைய பேர் பாதிக்கவும் பட்டிருக்காங்க, அதோட இறந்தும் போயிருக்காங்க. முகம், நாசி, கண், மூளை போன்றவற்றில் இந்த தொற்று தாக்குது. கண் பார்வை பறிபோகும் ஆபத்தும் இருக்குது. நுரையீரலையும் இந்த தொற்று அதிகமாக தாக்குதான். ஸ்டீராய்டு மருந்துகளை தவறாக பயன்படுத்துகிறது தான் இந்த நோய் ஏற்பட முக்கிய காரணம்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. கரோனா நோயால் பாதிக்கப்பட்டு இரத்த சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டில் இல்லாத நீரிழிவு நோயாளிகளுக்கு, அதிக ஸ்டீராய்டு எடுத்துக்கொள்பவர்களுக்கு இந்த தொற்று ஏற்படுதான். கருப்பு பூஞ்சை தொற்று ஏற்படாமல் தடுக்கணும் அப்படின்னா ஸ்டீராய்டு மருந்துகளை தவறாக பயன்படுத்தாதீங்க அப்படின்னு டாக்டர் வேண்டுகோளையும் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய நாட்டு மருந்துகள் எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு தோணுது. அதுலேயுமே சில பொருட்கள் நமக்கு என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது நமக்கு ரொம்ப ஆணித்தரமாக தெரிஞ்ச சில கை வைத்தியங்களை மட்டும் நாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதா இந்த சூழ்நிலையில் நாம் நினைக்கிற மாதிரி இருக்குது. முக்கியமாக நீராவி பிடிக்கலாம், நாள்தோறும் சுடுநீரில் உப்பு போட்டு வாய் கொப்பளிக்கலாம், பாலில் மஞ்சள் போட்டு குடிக்கலாம். இதெல்லாம் செஞ்சிட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த நோய் புதுசாக நம்மளை தாக்கியிருந்தால் கூட அப்போதே அந்த நோய் வந்து அழிஞ்சிடும். அதோட ஒரு நாளைக்கு ஒரு முறையாச்சும் கபசுர குடிநீர் நம்ம குடிச்சிட்டே வரலாம். கரோனாவை பார்த்தே நம்ம குலை நடுங்கிட்டு இருக்கும்போது அடுத்தடுத்து புதுசாக நோய்கள் வருதுன்னா எவ்வளோ மனசுக்கு வேதனையாக இருக்குங்க. இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருந்தோம், இவ்வளோ ஆபத்துகளை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம், கண்மூடித்தனமாக வெளியில் சுற்றினோம் அப்படின்னா நம்மளை விட முட்டாள் யாருமே இல்லைங்க. ஆகையால் வீட்டிலேயே இருப்போம், தனிமையில் இருப்போம், ஒவ்வொரு நாளும் நீராவி பிடிப்போம், கபசுர குடிநீர் குடிப்போம், சுடுநீரில் உப்பிட்டு வாய் கொப்பளிப்போம், கொரோனாவை வெல்வோம். நன்றி, வணக்கம்.